हर हर नम पार्वती पधये गोपिका जीवन स्मरण गोपाल कृष्णमूर्ति की कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदकोभकुमाराय गोविंदाय नमो नमः। अद्यद्भुतमान ஒரு दिव्य क्षेत्रम பரப்ரம்மமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எடுத்து கொஞ்சி விளையாடிய மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்து அனுபவித்த திவ்ய க்ஷேத்திரம். இந்த திவ்ய க்ஷேத்திரத்துல எதுக்குமே பஞ்சம் கிடையாது. முதல்ல பக்திக்கு பஞ்சம் கிடையாது. பக்தி பண்ணணும்னா பசிக்கு பஞ்சம் கிடையாது. பசி இல்லாமல் பகவான் ஆக்கக்கூடிய அத்யத்புதமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் உடுபி. உடு அப்படின்னால் நட்சத்திரம், வா அப்படின்னால் தலைவன். நட்சத்திரங்களுக்கு தலைவனான பகவான் சந்திர பகவான் தபஸ் பண்ண பூமி இது. சந்திரமௌலீஸ்வரர்னு தனியா ஒரு சன்னதி ஆதி காலத்தில இருந்து இங்க இருக்கு. அது தனியா இருக்கு கோவிலுக்கு வெளியில. தக்ஷனுடைய சாபத்தினாலேயும் பகவான் சந்திரன் தனக்கு ஏற்பட்ட க்ஷயரோகத்தினாலேயும் அதனுடைய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொருட்டு தன்னோட கையாலேயே தீர்த்தம் ஏற்படுத்தி சோம தீர்த்தம்ங்கிற ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அந்த தீர்த்தத்துல படிந்து குடைந்து நீராடி சிவப்பிரதிஷ்ட பண்ண ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். ஆதி காலத்துல அது சிவக்ஷேத்திரமா இருந்தும் அப்புறமா பகவானே இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னு பிரயாசப்பட்டதுனால அவ்வளவு வசதியான ஒரு திவ்ய க்ஷேத்திரம். ஜென்மா பகவானை பார்க்கறதே நமக்கு பல விஷயங்களை காண்பிச்சு கொடுக்கிறது. இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா ருக்மணியினால நித்தம் பூஜை பண்ணப்பட்ட பெருமாள். ஒரு நாள் விஸ்ராந்தியா துவாரகையில பகவானோட மாத்தியானிக காலத்துல உட்கார்ந்துட்டு மாத்தியானிக போஜனம்லாம் முடிச்சுட்டு தாம்பூல சிரவணம் நின்று எடுத்து கொடுக்கறதே ருக்மணி பிராட்டி ஆசைப்பட்டாளா. சின்ன குழந்தையா 3 வயசு 5 வயசுல ஓடி ஆடி விளையாடி மதுரா கோகுலம் பிருந்தாவனம் ஆய்ப்பாடின்னு விளையாடின அந்த கண்ணனை என் கண் கொண்டு பார்க்கலையே, அது அந்த காட்சி எனக்கு கிடைக்காதான்னு சுவாமி அன்னைக்கே கண்ணில் காமிச்சாராம். ருக்மணிக்கு கண்ணில் காமிச்சாராம். ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடிக்கோன்னு ருக்மணிய கண்ணை மூட சொல்லி எல்லாத்தையும் காமிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்து கண்ணிலேருந்து அழுக வந்துதான், அந்த கண்ணனை நான் பார்க்கணுமேன்னு. அந்த சந்தர்ப்பத்துல உள்ள ஒரு சேவகன் வந்து சொன்னார், நாரத பகவான் வராரு. நாரத பகவான் வராருன உடனே வா எழுந்து போனாலாம். நாரதர் தானன்னு இல்லையா, சாது வராரு. எங்க பிராமணன் கிடைக்கிறானோ அங்க பிராமணனை பூஜை பண்ணணும், பிராமணனை விட்டுறப்படாது. வா ரெண்டு பேரும் போய் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று உட்கார வச்ச உடனே நாரத பகவான் ரெண்டு பேருக்கும் அற்றத ஆசீர்வாதம் பண்ணிட்டு ருக்மணியினுடைய முகத்தை பார்த்து கேட்டாலாம், குழந்தை கண்ணன் வேணும்னு நீ கேட்டையா அப்படின்னு. பரமம் யோ மஹத்தேஜா பரமம் யோ மஹத்தபா பரமம் யப்பர பிரம்ம பரமம் யப்பராஜனம். பகவான் வந்து பரம புருஷன், எல்லாருடைய மனசிலையும் உள்ள புகுந்து விளையாடி அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாகப்பட்ட அந்த பகவான் நாரதருடைய வாக்குண்டு கேட்டு ருக்மணியினுடைய பிராட்டியின் இடத்துல நீ எப்படி விருப்பப்படுறியோ அப்படியே உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு க்ஷணகாலம் கண்ணு மூடிண்டு தேவசிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிடுற. விஸ்வகர்மா பிரத்யட்சமாயி இன்னைக்கு ஒரு நாள் ராக்காலம் பொறுத்துக்கோங்கன்னா, ராத்திரி நேரத்துல கிருஷ்ணசால கிராமத்துல 3 வயசு குழந்தையா பகவான் ஆடின லீலைகள்ல சிலை செதுக்க ஆரம்பிச்சு 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 ஒருவர் வடிவமா பாக்குறாராம். குழந்தையான கண்ணனா, மாடு மேய்ச்ச கண்ணனா வேணுமா, மேல அழகான காளியன் மேல நர்த்தனமாடின கண்ணனை பார்க்கணுமா, பால் வெண்ணெய் மோர் தயிர்னு படிந்து குடைந்து சாப்பிட்ட கண்ணனை பார்க்கணுமா, என்னன்னு புரியலையே. ரொம்ப ஆழ்வாருடைய பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட பெருவாயன் நென்னுளம் கவர்ந்தானை அந்தருகோர் அணியரங்கன் என் அமுதனை
கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேங்கிறது திருப்பாணாழ்வாருடைய பாசுர விண்ணப்பம். அரங்கனை பார்க்கிறேன் பத்தியா, இது மாதிரி வேறொருவனை என்னால் பார்க்க முடியாதுங்கிற அந்த பிரபக்தி. அது மாதிரி அந்த தேவசிற்பி விஸ்வகர்மா பார்த்து பார்த்து அனுபவிக்கிறது பொழுது விடுகிறது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு அரகுர ஆடையோட கையில மத்தோட கையில வெண்ணையோட கண்ணனை பார்க்கறான். சூரியோதயம் ஆறுது. இதேதான் விக்கிரகம்னா எடுத்து ருக்மிணி கையில கொடுத்தான். சந்தோஷப்பட்டான். ருக்மிணி கையில வாங்கின்றா. தன்னோட மார்போட மார்பா அணைச்சுண்டா. கொண்டாடினா. தன்னுடைய பூஜா கிரகத்துல கொண்டு போய் வச்சா. அன்னியிலேந்து ஆரம்பிச்சு துவாரகை கடல்ல மூழ்கக்கூடிய காலம் பரியந்தம் நித்தம் திருவாராதனத்திலேருந்து ஆரம்பிச்சு திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி நேரத்துல பண்ணக்கூடிய ராக்கால பூஜை வரைக்கும் அந்த பெருமாளுக்கு பண்ணி 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 பார்த்து 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 பால் ரொட்டி நைவேத்தியம்லாம் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி தான் சாப்பிட்டு கொஞ்சம் விளையாடிய பெருமாள். அந்த பெருமாள் தான் இன்னைக்கு மூலஸ்தானத்துல இருக்க. துவாரகை மூழ்கி எடுத்தோம் யுகத்துக்கு முன்னாடி. இந்த க்ஷேத்திரமோ யுகத்துக்கு முன்னாடி கண்ணன் வருவதற்காக தபஸ் கிடக்கு. என்ன காரணம்? சந்திர பகவான் தபஸ் பண்ண தீர்த்தம் இங்க இருக்கு. கிருதயுகத்துல இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பிரஜா தீர்த்தம்னு பேரு. திரேதாயுகத்துல ஆனந்த தீர்த்தம்னு பேரு. துவாபர யுகத்துல கருட தீர்த்தம்னு பேரு. கலியுகத்துல மத்வ சரோவர மத்வ தீர்த்தம்னு பேரு. ரொம்ப அழகான புண்ணிய தீர்த்தம் இதுதான். பகவானுடைய நித்த திருவாராதனத்திலிருந்து தலிகை பரியந்தம் இந்த தீர்த்தம் தான் வருது. பக்தர்கள் நேரடியா இறங்க முடியாது. தரிசனார்த்தம் மட்டுமே நமக்கு கிடைக்கும். மற்ற தீர்த்தங்கள் இறங்கி நாம் படிந்து குடைந்து நீராடலாம். இந்த தீர்த்தம் கண்ணால பார்க்கலாம். இங்கதான் மத்வர் தபஸ் பண்ண பூமி. மத்வர் தபஸ் பண்ணார் துவைத்தம் பிரம்மத்தோட சேரணம் அப்படின்னால் இந்த பிரம்மம் தபஸ் பண்ணன்னு ஒன்னோட ஒண்ணு இணையாமல் இருந்து இணையக்கூடிய அற்புதமான ஆற்றலை நமக்கு கொடுத்து அருளிய மத்வாச்சாரியார் தபஸ் பண்ண பூமி. அவர் நித்தம் காலையில இருந்து ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் சாலக்கிராம பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒரு நாள் பசும சமுத்திர தீரத்துல உட்கார்ந்து இருக்கார். அனுஷ்டானம் பன்னெண்டே இருக்கார். அவர் மேல இருக்கிற காஷாய வஸ்திரம் அப்படி காற்றுல பறக்கிறது. கண்ணை திறந்து பார்க்கிறார். தொலை தூரத்துல வெகுவான கடல் சீற்றத்துல ஒரு கப்பல் ஒன்னு மாட்டின் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறது. அவருக்கு வழி விடுப்பே கப்பல் மாட்டின் இருக்கு. என்ன பண்றதுன்னு அங்க இருக்கக்கூடிய மாலுமி அதுல இருக்கிறவாள் தான் தவிக்கிறார். இவர் பார்க்கிறார். ஓஹோ அப்படின்றார். உட்கார்ந்துட்ட இடத்துல ஹே கிருஷ்ணா ஹிருதய கமல வாசா கோவிந்தா அப்படிங்கிறார். பகவானுடைய துவாதச நாமாவை சொல்றார். துவாதச நாமால இருக்கக்கூடிய பெரும் பேரே என்ன அப்படின்னு கேட்டா எல்லாவற்றையும் தரும். பகவானுடைய பன்னிரண்டு நாமாக்களை நாம் சொல்லுவதனாலே நமக்கு ஏற்படக்கூடியது அஸ்வமேத யாகம் பண்ணின பலாபலன் உண்டாகும். பன்னெண்டு நாமா அந்த அழகான அந்த கப்பலை சரியா இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த கப்பலுடைய அதிகாரி கீழே இறங்கி வரா. மத்வருடைய திருவடியில் வந்து விளங்குறான். உங்களுக்கு ஏதாவது நான் உபகாரம் பண்ணணுமே ஆசைப்பட்டானாம். எனக்கு என்னப்பா பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாமே நாராம். இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், எங்களெல்லாம் இதுலேருந்து காப்பாற்று நிலையினாராம். நீ துவாரகையிலேருந்து மண்ணெல்லாம் அள்ளி நந்தினோ அவனுக்கு புரியணும்னா மண்ணெல்லாம் அள்ளி நந்தினோ அந்த மண்ணை இங்கே கொட்டுனாராம். அந்த துவாரகையிலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சந்தன குழம்ப கீழே கொட்டுறா. அந்த சந்தன குழம்பிலே துவாரகாதீசன் எம்பெருமான் இன்னைக்கு உடுப்பையிலே இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியினாலே பூஜித்த அந்த மூர்த்தி அந்த சந்தன குழம்பிலே தன்னை மறைத்து கொண்டு இந்த இடத்திலே வந்து சேர்ந்தார். அந்த கடலிலே தன்னை கரைத்து கொண்டார். மத்வர் கையிலே எடுத்தார். ஆரோகணித்தார். கொஞ்சினார். விளையாடினார். பூஜை சங்கல்பம் விதானம் மண்டபம் எட்டு மடம் எட்டு சீடர்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி இந்த சன்னதிகளை நமக்காக பிரதிஷ்டித்து பகவான் கண்ணனை அப்படியே நமக்கு கொடுத்த அத்யற்புதமான மகாட்சேத்திரம் அப்படிங்கிற உடுப்பிங்கிற பிரம்மமான ஒரு க்ஷேத்திரம். பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் வரலாம். நல்ல விஷயங்களை செவி கொடுத்து கேட்டால் அதற்கு உண்டான பலாபலங்கிறது அரிது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிறார். அப்படி பகவான் இங்க வர அப்பேற்பட்ட இந்த திவ்ய க்ஷேத்திரத்துல பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல கிழக்க பார்த்தவர் பிரதிஷ்ட பண்ணார். கனகதாசர் பகவானை பார்க்கணும்னு வாசலன்னு ஆசைப்படுறார். பகவானை பார்க்கல. வாசல்ல இருந்து நாமகோஷம் போடுவார். பக்தனுக்காக தன்னுடைய திருவுருவை திருப்பி கொண்ட ஒரு திவ்ய க்ஷேத்திரம். நேரடியான வாசல் பூட்டப்பட்டிருக்கு. வருஷத்துல ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் மட்டுமே திறக்கிறா.
மீது நாளெல்லாம் கனகதாசருக்காக கிழக்கு திசையிலே இருந்து மேற்கு திசைக்கு திரும்பினார் பகவான். ஒன்பது துவாரம் என்கின்ற கனகல பிண்டி என்கின்ற ஒன்பது துவாரம் வழியாக மட்டுமே மூர்த்தியை சேவிக்கக்கூடிய ஸ்தலம் இது. ஒன்பது ஜன்னல், ஒன்பது துவாரம் இருக்கும். கனகதாசர் வெளியில நிற்கிறார், தீர்த்தம் எடுத்துட்டு வருவா, எடுத்துட்டு வார்த்தையா சொல்றாராம், ஒதுங்கிக்கோப்பா ஜலம் உள்ள போறதுன்னு நகர்ந்துட்டு கனகதாசன் நினைச்சார். அந்த பகவான் என்னால பார்க்க முடியல. பகவான் நினைச்சார், பகவான் நினைச்சால் தான் நாம பகவானை பார்க்கலாம். நாம நினைச்சா பகவானை பார்க்க முடியாது. பகவான் நினைச்சார், திரும்பிண்டார், தன் கையில இருக்கக்கூடிய மத்தால ஒரு முத்து முத்தினார். ஒன்பது தாரம் உண்டாச்சு, மகாத்வாரம், அது வழியாதான் இன்னி வரைக்கும் நமக்கு தெரிகிறார். பூர்வ துவாரம், கிழக்கு துவாரம் மூடி இருக்கு, மேற்கு துவாரம் வழியாதான் பகவான் கிருஷ்ணனை தரிசனம். நம்மள மாதிரி ரெண்டே ஹஸ்தம், பலவிதமான ஆபரணம், அழகான திருமுக மண்டலம், நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம். இதோட இந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, பூஜிப்பதற்கு அர்ச்சகர் கிடையாது. இந்த எட்டு மடங்கள் மத்வரால் ஏற்படுத்தி தரப்பட்ட எட்டு மடங்களிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே இங்க வந்து பகவானை பூஜிக்கிறார்கள். காணியூர், சோதே, புத்திகே, அதமார், பாலிமர் என்கின்ற பற்பல பெயர்களால் அழைக்கக்கூடிய எட்டு மடங்களில் ஒன்றான ஆச்சாரிய பெருமக்களை காலையில் அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு திருவாராதனை பண்ணினான்னா ராத்திரி ஒன்பதரை மணி வரைக்கும் ஏதாவது உற்சவத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரமான உடுப்பி மகாட்சேத்திரம் ஆனந்த தரிசனம், ஆனந்த கோலாகலமாக கொண்டாடுவோம், பகவானை போற்றுவோம். விசேடமான தினம் பகுவாரங்கிற வெள்ளிக்கிழமை, அஸ்வினி பரணி கூடிய நன்னால், ஏகாததி கூடிய தினம், ரொம்ப விசேடமான மாதம் என்கின்ற மிதுன மாசம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ரொம்ப இந்த ஊர்ல இப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு விசேஷத்துல பகவானை கொண்டாடுவோம், ஆனந்தமா அனுபவிப்போம். கோபிகா ஜீவன ஸ்மரணோ.